பரோட்டானாலே மைதாவில் தான் செய்யணும். கோதுமையில் செஞ்சால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அம்மா இப்போ அரை கிலோ போல் கோதுமை எடுத்துருக்கேன். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஓகே, சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஓகே கலந்துட்டு அப்புறமேட்ட நம்ம தண்ணி ஊற்றணும். ஓகே, பரோட்டா செய்கிறது ஈஸியா கஷ்டமா? ஈஸி தான், ஊற வைக்க தான் டைம் ஆகும். ஓகே, இப்போ நல்லா கலந்துட்டாம்மா. இப்போ தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் பால் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கணும். ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றி பிசையணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எக்கு போட போகிறது இல்லை, வெறும் பால் ஊற்றி செம்ம சாஃப்டான பரோட்டா செய்ய போகிறோம். ஓகே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும், அப்புறம் நமக்கு நல்லா பிசைய பிசைய நல்லா சாஃப்டாக கிடச்சி. ஓகே பாரு, நல்லா பிசைஞ்சாச்சு, கையில் ஒட்டுது இல்லை. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக பிசைய போகிறோம். ஓகே, இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்க? அப்போ தான் நல்லாயிருக்கும். பரோட்டாவுக்கு எண்ணெய் தான் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அம்மா பரோட்டாவே செய்ய மாட்டேன். ஓ, சால்னாவும் செய்ய போகிறீங்களா? எஸ், ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம இதே மாதிரி பாத்திரத்துலேயே வச்சு நல்லா பிசைஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு துணி துவைக்கிற மாதிரி நல்லா இழுத்து இழுத்து துவைக்கணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ கவுண்டர் டாப் மாற்றிடலாம். ஓகே, இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ கவுண்டர் டாப் மாற்றிட்டு ரெண்டு கை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் இழுத்து இழுத்து பிசையிறோமோ அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல் இழுத்து இழுத்து பிசிட்டு துணி துவைக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி திருப்பியும் நல்லா உள்ளே விட்டு நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும்டா. அப்போ தான் நல்லா சூப்பராக வரும். திருப்பி திருப்பி எண்ணெய் ஊற்றி ஒரு டீஸ்பூனாக எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சிடணும். பார்க்கும் போதே தெரியுதா நல்லா சாஃப்டாகிடுச்சு. அது அப்படியே உள்ளே விட்டு இப்படி ரோல் பண்ண தேய்ச்சிக்க நமக்கு பரோட்டா நல்ல லேயர்ஸ் கிடைக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டே இருக்கணும். எவ்வளோ தூரம் நம்ம தேய்ச்சி பிசைகிறோமோ அவ்வளோ சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது ஒரே ஒரு வேலை தான் நமக்கு. இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இதுக்கு மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றிட்டு தட்டு போட்டு 1 மணி நேரம் அப்படியே வைக்க வேண்டியதான். 1 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்குது. திருப்பி ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பிசையணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் மாதிரி உருட்ட வேண்டியதான். திருப்பி ஒரு தட்டு போட்டு ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஊறட்டும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தா நல்லா ஊறியிருக்கும். 10 மினிட்ஸ் 1/2 hour கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் தான் வச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிட்டோம், அது நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம பால்ஸ் செய்ய வேண்டியதான். அப்படியே எடுத்து ஒரு அமுக்கு அமுக்குனா போதும், நல்லா கிளியராக பெரிய பால்ஸாக ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் பாதியாக எடுக்கணும். திருப்பியும் பாரு, அப்படியே எடுத்துட்டு திருப்பி ஒரு அமுக்கு. இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, சாஃப்டாக இருக்குது. பிசைஞ்சிட்டே இருக்கலாம் போல் இருக்கு, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சமமா திருப்பியும் இன்னொரு வாட்டி பெரிய பால்ஸாக எடுத்துக்கணும். அப்படியே உள்ளே விட்டு பண்ணால் அப்படியே கிளியராக கிடைக்கும். இதை வந்து நம்ம அப்படியே பால்ஸ் மாதிரி பெருசாக ஃபஸ்ட்டு பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அதிலேருந்து பாதியாக 2 எடுத்துக்கணும். அவ்வளோதான், இனிமேட்டு எல்லாமே ஈஸி வேலை தான். ஊற வைக்க மட்டும்தான் டைம் எடுக்கும், மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ எக்ஸஸாக இருக்குல்ல, அதையும் உள்ளே வச்சுட்டு திருப்பியும் நம்ம இப்போ தான் கரெக்டான பரோட்டாவுக்கு மாவு எடுக்கிறோம். சூப்பர், இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். திருப்பி எக்ஸஸாக இருக்கிறத தூக்கி உள்ளே வச்சுட்டு திருப்பியும் அப்படியே நம்ம ஒரு வாட்டி பிடிச்சிக்க வேண்டியதான். அமுக்குனாலே போதும், அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும்.
திருப்பி இன்னொரு வாட்டி எக்ஸஸாக இருக்கிறத வச்சுட்டு அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு எனக்கு வந்து 6 போல் கிடச்சிருக்கு. நல்ல பெரிய பொரோட்டாவாக கிடைக்கும். எப்பயோ ஒரு வாட்டி செய்கிறோம், நல்ல பெரிய பொரோட்டாவாக செஞ்சு நல்லா சாப்பிட வேண்டியதான். இப்போ இதை சுற்றி கொஞ்சம் நேரம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு இப்போ இந்த எண்ணெயவே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதில் எடுத்துக்கணும். எடுக்கும் போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து பரோட்டா வந்து நல்லா சூப்பராக பிசைய முடியும். இப்போ ஒரு கவுண்டர் டாப் எடுத்துகிட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 மெத்தட் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூரி கட்டையில் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க, நல்லா மெலீஸாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு தேய்ச்சிட்டு கொஞ்சம் மேலே மைதா மாவு தூவிட்டு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. எக்ஸஸாக கொஞ்சம் தடியாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை வந்து அப்படியே ரோல் பண்ணி வைக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி சைடில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு பூரி கட்டையே தேவையில்லை, நம்மளோட ரெண்டு கை வச்சுட்டு அப்படியே விரித்து விரித்து விட்டாலே போதும். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு, ஏன்னா நம்ம நல்லா ஊறிதா டக்குன்னு நமக்கு வந்து செய்ய வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு தூவிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே உருட்ட வேண்டியதான். அவ்வளோதான், இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்க்கலாமா? இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கையிலேயே நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். எவ்வளோ தூரம் நமக்கு மெலீஸாக ஸ்ப்ரெட் பண்ணுறோமோ அவ்வளோ பண்ணும். நடுவில் ஏதாவது ஓட்டை கிழிஞ்சால் நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இதை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிட்டு எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் ரொம்ப பிடிக்கும். அப்படியே மேலேருந்து எடுத்துட்டு இங்கே பாரு, அப்படியே மேலேருந்து எடுத்துட்டு அப்படியே சுருட்ட வேண்டியதான். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரிக். அவ்வளோதான், பரோட்டாக்கு மாவு எல்லாமே பிசைஞ்சாச்சு. இதே மாதிரி கீறி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். 5 போல் நான் செஞ்சுருக்கேன். ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கொஞ்சமாக ஒரு தட்டு எடுத்துகிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளாங்கை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணணும். நல்லா இப்படி மெலீஸாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் மெலீஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தோசை தவாவை சூடு பண்ணிவிட்டு அதில் போட வேண்டியதான். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு 2-3 வாட்டி அடுப்பு சிம்மில் வச்சு திருப்பி விட்டாலே போதும், சூப்பரான பரோட்டா நமக்கு கிடைச்சிரும். இன்றைக்கி டின்னருக்கு அட்டகாசமான பரோட்டா ரெசிபி தான் நான் அம்மா செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதை நல்லா ஸ்லோவில் தான் இருக்குது அடுப்பு, ஏன்னா உள்ளெல்லாம் நல்லா வேகணும் இல்லையா. அது வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் ஒன்று தட்டி வச்சுக்கலாம். உள்ளாங்கை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக ஈஸியான மெத்தடு. நம்ம வந்து இந்த திருப்பி போடுற வேலை மட்டும்தான், திருப்பி போட்டுகிட்டே இருக்கும். சைடில் கீழே இன்னொரு பரோட்டாக்கு ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பரோட்டாக்கு தொட்டுக்க என்னம்மா சால்னால தான் சால்னாவா? இப்போ திருப்பி போட்டுக்கலாம். வேக வேக அப்படியே லேயர்லாம் தனித்தனியாக வரும். பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நல்லா மெலீஸாக சைடில் அப்படியே தட்டிக்கணும், ஏன்னா இது ரெடியானதுமே டக்கு நம்ம அதை எடுத்து போட்டுடலாம். பார்த்திங்களா, வேக வேக மேலே லேயர்ஸ்லாம் வருது. அவ்வளோதான், நம்மளோட பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சக்கரை போட்டதுனால நல்ல கலர் கொடுக்கும் நமக்கு, அந்த கோல்டன் ப்ரௌன் மாதிரி.
அவ்வளோதான், பர்ஃபெக்டாக நம்மளோட பொரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் இவ்வளோ லேயர்ஸ் தெரியுது. இப்போ நம்ம வந்து இதை ஒரு 4-5 சேர்த்துட்டு கை வச்சு அடித்தோன்னா நல்லா லேயர்ஸ் மாதிரி பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். ஆல்ரெடி நான் ஒரு பொரோட்டா போட்டு வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்படி தட்டிக்கணும். சூடாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தட்டுறேன். இப்படி எடுத்து குறிக்க போட்டு இப்படி தட்டினிங்கன்னா போதும். எப்படி இருக்குது பாருங்கள், பொரோட்டா லேயர்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. சாஃப்டான பொரோட்டா ரெடி. இதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு என்னம்மா இப்படி போட்டு பொரோட்டாவை அடிக்கிறீங்கம்மா, செமையாக பண்ணுறீங்கம்மா. தட்டுறதுல தான் மெயின் பொரோட்டாக்கு. ஊற வைக்கணும். செஞ்சு முடிச்சுட்டு நல்லா சூட சூடாக இருக்கும்போது கை ரெண்டு கை வச்சு இப்படி அமைக்கி அமைக்கி தட்டணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயர்ஸ் நிறையா வந்திருக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம பாப்பாவுக்கு வச்சிடலாம். அவங்க தான் பரோட்டா பரோட்டான்ட்டே இருப்பாங்க எனி டைம். பிச்சு போட்டு அப்படியே சால்னா மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் பரோட்டா. அவங்களுக்கு பிக்க முடியல, சூடாக இருக்குது, நான் தான் பிச்சு கொடுத்தேன். இப்போ பரோட்டாவை மேலே சால்னாவை ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் நல்லா இன்னைக்கு பரோட்டா சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது தான் லைக்.